அனைவருக்கும் வணக்கம். ஜெயம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய விசேஷ நாட்கள், விரத நாட்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது அட்சய திருதியை. அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணுமா, வெள்ளி வாங்கணுமா, அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கட்டாயம் வாங்கணும், அட்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் கட்டாயம் செய்யணும், என்னென்ன நைவேத்தியங்கள் பண்ணி எப்படி எல்லாம் வீட்டுல வழிபடலாங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அட்சய திருதியோட சிறப்புகள் நான் போன வருஷ பதிவுலயே நான் பதிவு பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை, அதாவது அமாவாசை அடுத்து வரக்கூடிய மூணாவது நாளை தான் நம்ம அட்சய திருதியா கொண்டாடுறோம். முதல்ல அட்சயன்னா என்னன்னு பாத்திரலாம். அட்சயன்னா அல்ல அல்ல குறையாதுன்னு அர்த்தம். இந்த வருஷம் அட்சய திருதியை எப்ப வருதுங்கிறத பாக்கலாம். சித்திரை 20/3/5/2022 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. இப்போ அட்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத பாக்கலாம். இது எங்களுக்கே தெரியுமேங்க, தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், ஒரு சின்ன நகையாவது அட்சய திருதி அன்னைக்கு நாங்க வாங்கி வச்சுக்கணும். அப்படி வாங்கி வச்சாதான் அந்த வருஷம் முழுக்க பல மடங்கு அந்த பொருள் சேரும் அப்படின்ற தவறான கருத்து எல்லாருக்கிட்டையுமே பரவி இருக்கு. அட்சய திருதியைனா நம்ம வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது கிடையாது, ஒருத்தவங்களுக்கு தானம் பண்றது. என்னங்க தங்கம் வெள்ளி விக்கிற விலையில வந்து நாங்க வாங்கி தானம் பண்ணணும்னு சொல்றீங்க? வசதியா இருக்கிறவங்க அட்சய திருதியை அன்னைக்கு ஏழ்மையில இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திருமண நிச்சயம் ஆயிருந்ததுன்னா தங்கம் வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க. சரிங்க, வசதியா இருக்கவங்க செஞ்சிருவாங்க, நாங்க ஏழ்மை நிலையில இருக்கோம், எங்களுக்கே தங்கம் வெள்ளி எதுவுமே சேராம இருக்கு, அதுக்கே வழி இல்லாம இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்குனாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாட்டுக்கான காய்கறிகளோ, ஒரு மளிகை ஜாமானோ, தானியங்களோ, அரிசியோ, உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க வாங்கி கொடுங்க. அதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஏழ்மைப்பட்ட படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ, படிக்கக்கூடிய ஒரு பென்சிலோ ரப்பரோ ஸ்கேலோ பேனாவோ உங்களால என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. இப்போ அட்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன தானங்கள் செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு அரிசி, பருப்பு, புளி, உப்பு, மிளகாய், காய்கறிகள், நெய் மற்றும் பழங்கள், இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம ஏழ்மைப்பட்டவங்களுக்கு தானம் செஞ்சாலும் மோட்சம் கிடைக்கும். அட்சய திருதியை அன்னைக்கு குறைஞ்சபட்சமா ஒரு ரெண்டு பேருக்குனாலும் அன்னதானம் பண்ணுங்க. எங்களாலெல்லாம் அன்னதானம் பண்றதுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு காகத்துக்கோ நாய்க்கோ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு ஒரு பிடி சாதமாவது வைங்க. இப்படி அட்சய திருதியை அன்னைக்கு அன்னதானம் பண்றதுனால நம்ம குழந்தைகளுக்கும் சரி, நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பசி பட்டினியே இருக்காது. இந்த பிறவிலையும் சரி, அடுத்து வரக்கூடிய பிறவிலையும் சரி, புண்ணியம் கிடைக்கும். நோய் நொடி இல்லாம அதிக ஆயுளோட வாழணும்னு நினைக்கிறவங்க அட்சய திருதியை அன்னைக்கு இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. எனக்கு திருமண வயது வந்துருச்சு, எந்த வரனுமே எனக்கு அமைய மாட்டேங்குது, திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க அட்சய திருதியை அன்னைக்கு இனிப்பு வாங்கி தானம் பண்ணுங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்புல ஏதாவது வியாதி இருந்துக்கிட்டே இருக்கு, தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அட்சய திருதியை அன்னைக்கு இயலாதவர்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுங்க. நாங்கள் நல்ல வேலையில் இருக்கோம், உயர் பதவி கிடைக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்சய திருதியை அன்னைக்கு பழங்கள் வாங்கி இயலாதவர்களுக்கு தானம் பண்ணுங்க. அட்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன தானங்கள் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம். இப்போ அட்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கட்டாயம் செய்யணுங்கிறத பார்க்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு முதல் வேலையா நம்ம வாங்க வேண்டிய ரெண்டு பொருட்கள் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கிக்கோங்க. விரலி மஞ்சளா இருந்தாலும் சரி, மஞ்சள் கிழங்கா இருந்தாலும் சரி, மஞ்சள் பொடி பாக்கெட்டா இருந்தாலும் சரி, உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. உப்பும் மஞ்சளோட சேர்த்து ஏதாவது புது துணி வாங்கணும்னு விருப்பப்படுறோம், எங்க வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் வாங்கணும்னு விருப்பப்படுறோம், அப்படி இருந்தாலும் நீங்க தாராளமா வாங்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு புனித நதிகள்ல நீராடிட்டு புனித நதிக்கரைகள்ல உள்ள கோவில்கள்ல போய் வழிபாடு செஞ்சோன்னா அதிக விசேஷமா அமையும், வாய்ப்புள்ளவங்க செஞ்சு பாருங்க.
அட்சய திருதியை அன்னைக்கு பித்ருக்களோட வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்ம சந்ததிகள் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். பித்ருக்கள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அட்சய திருதியை அன்னைக்கு தாராளமா செஞ்சுக்கலாம். அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் வர்றதுனால அட்சய திருதியை அன்னைக்கு மூன்றாம் பிறை பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணமான பெண்கள் என்ன செய்யணும்னா மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல மூன்றாம் பிறை தெரியும் பாத்தீங்களா, அந்த சமயத்துல உங்க ரெண்டு உள்ளங்கைகளையுமே விரிச்சு வச்சு அதுல உங்க திருமாங்கல்யத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூன்றாம் பிறைய பார்த்துட்டு நாங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், எங்களுடைய கணவருக்கு நல்ல ஆயுள கொடுக்கணும்னு மனசார வேண்டிக்கணும். இது மட்டும் இல்லாம கூடவே உள்ளங்கைகள்ல கொஞ்சம் சில்லறை காசா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தானியமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்ம வச்சு மூன்றாம் பிறைய பார்த்து வேண்டிக்கிட்டோம்னா இருக்கிற செல்வங்கள் பல மடங்கு பெருகும்னு ஐதீகம். இப்போ அட்சய திருதியை அன்னைக்கு எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணுங்கிறத பாக்கலாம். அட்சய திருதியை விரதத்தை முதல் முதல்ல கடைபிடிச்சவர் மகாதமன்ற வியாபாரி. நம்ம எந்த ஒரு விரத நாளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் சரி, முதல் நாளே நம்ம வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். அட்சய திருதியை அன்னைக்கு அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்ரீமன் நாராயணனோட ஸ்லோகங்களையும் நாமங்களையும் பாடி புதிய செயல்களை தொடங்கணும். புதிய செயல்கள்னா என்னன்னா, நம்ம வீடு மாறுறதா இருந்தா தாராளமா அன்னைக்கு மாறலாம். என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பூ வைக்க போறோம், நிச்சயம் செய்ய போறோம், புடவை எடுக்க போறோம், தாலி செய்ய போறோம், அதுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு அட்சய திருதியை அன்னைக்கு தாராளமா செய்யலாம். என்னுடைய குழந்தைய முதல் முதலா பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க அட்சய திருதியை அன்னைக்கு குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம். நாங்கள் புதுசாக தொழில் தொடங்க போகிறோம், புது விஷயங்கள் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அட்சய திருதியை பொன்னான நாள்னே சொல்லலாம். நாங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கோம், செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க அட்சய திருதியை அன்னைக்கு குபேரலட்சுமி பூஜை செஞ்சால் விசேஷமாக அமையும். உங்ககிட்ட மகாலட்சுமியோட திருவுருவப்படம் இருந்ததுன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் போட்டு நம்ம வழிபாடு செய்யணும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, பிச்சிப்பூ ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம். அட்சய திருதியை அன்னைக்கு அதிகாலையில் விஷ்ணு பூஜை செஞ்சோன்னா அதிக விசேஷமாக அமையும். எங்களுக்கு எதிரிகளோட தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க அட்சய திருதியை அன்னைக்கு சத்ரு சாந்தி பூஜை செஞ்சால் விசேஷமாக அமையும். அட்சய திருதியை அன்னைக்கு ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை 108 தடவை நம்ம உச்சரித்து வழிபாடு பண்ணோம்னா பார்வதி மகேஸ்வரனோட அருள் கிடைக்கும். அட்சய திருதியை வழிபாடு செய்யும்போது ஒரு பால் பாயாசமோ கல்கண்டு சாதமோ உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு வழிபட்டுக்கோங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பாலில் நாட்டு சக்கரை கலந்து வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ அட்சய திருதியை அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுக்குரிய சிறப்பான நேரத்தை பார்க்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா காலையில் 5:30 மணிலிருந்து 8:45 மணி வரை செய்யலாம். அதிகாலையில் செய்கிறதுக்கு முடியாதவங்க காலை 10:35 மணிலிருந்து 12 மணிக்குள்ள நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். எங்களுக்கு காலையிலலாம் வழிபாடு செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டுக்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களை நினச்சி நீர் தானம் பண்ணோன்னா புண்ணியம் கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அட்சய திருதியை நாளில் நம்ம எல்லாருமே வீடுகளில் பூஜை செஞ்சு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் JM Entrance க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.